கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பாரு பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவாசாகி ZX10R பைக் மோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எந்த கேம் நம்ம ஜிடிஎஸ் ஆண்டியாஸில் தான். ஸோ இந்த மோட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ கவாசாகி ZX10R மோட் வீடியோ போடுங்க ப்ரோன்னு. அதனாலே நம்ம இந்த மோட் பட் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமாக நம்ம ஜிடிஆர் வெப்சைட்டில் தான், வேற எங்கிருந்தும் இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்கள் பிசி தமிழா. இந்த செக்மெண்ட்டோட பேர் பைக் மோட் பரமசிவம். எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி நம்ம இந்த வீடியோலையும் அதே ஃபைல டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இல்லை, அதில் எக்ஸ்ட்ராக்டூன் போட்டு அந்த ஃபைல் நேம்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே இருக்க இந்த ரெண்டு ஃபைல்ஸுமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கும், அதில் ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனை ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் இப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பை த வே அந்த டேப்போட சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். பை த வே கவாசாகி ZX10R நிறைய மாடல் இருந்தது, இந்த 2015-30th ஆனிவர்சரி எடிஷன் மாதிரி நிறைய மாடல் இருந்து, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா இல்லை. இதுதான் அந்த ரேஸ் பைக்குக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தது, அதனால தான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறோம் இன்றைக்கி டாப் ஸ்பீடை பார்க்குறோம். சப்ஸ்கிரைபர்ஸ், இதோட டாப் ஸ்பீடை நீங்கள் பார்த்தது இல்லையே, இன்றைக்கி பார்க்குறோம். அதுவும் ஃபஸ்ட் பர்சனில் வேறு, இதையாவது போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ FCR9 BF4 எதை கொடுக்குறது? சரி PCG 600 வேணாம், அதை அடிக்கடி வீரியம் தூக்குமே என்னது. சரி NRG 500 போடுவோம். கண்டினியூ இன்ஸ்டாலேஷன். நம்ம ஆல்ரெடி BMW S1000RR பைக் மோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டாலாக தான் வச்சுருக்கீங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம அதை என்ன சொல்ல ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், அதாவது கண்டினியூ இன்ஸ்டாலேஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிருக்கோம். ஸோ நம்ம GTA San Andreas கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம GTA San Andreas கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். மொதல் வேலையாக நம்ம வழக்கம் போல் நம்ம விஷுவல் கார் ஸ்பானரை ஓப்பன் பண்ணிப்போம். பேருக்கு தான் அது கார் ஸ்பானர், பைக்கு கூட ஸ்பான் பண்ணலாம்ல. அப்புறம் நம்ம எந்த பைக்கு கொடுத்தோம், இங்கே இருக்குது NRG 500 இல்லை FCR 900? சரி NRG 500 தான் ஞாபகம் உனக்கு. ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். வழக்கம் போல் ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம் தலைவன் கூட. ஓகே ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். இவங்க என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். நிஞ்சா, ஆனால் அது வந்து கவாசாகி நிஞ்சாங்க ZX10Rங்கிறத மோடோட நேமில் எங்கேயும் ஒரு ரீநேம் ஐ மீன் நோட்டீஸ் பண்ணல. ஸோ ZX10R அடுத்து பைக்கை ஃப்ரண்ட் வியூவில் ஒன்று அந்த இது இதுக்கிட்ட வச்சு ஒன்று எடுத்துப்போம். க்ரௌச்சிங் பொசிஷனில், ஐயோ க்ரௌச் பண்ண முடியாதா, இது வேறு ஒன்று இருக்கியா? ஓகே பின்னாடி எக்ஸாஸ்ட் கிட்ட மட்டும் என்ன புகை மூட்டமாக இருக்குது. ஓகே அவ்வளோதான், இனி வண்டி எடுத்துகிட்டு பொட்டி பொடிக்க தூக்கிட்டு கிளம்புவோம். ஓகே கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பர்சனில் வச்சு பார்த்துப்போம் வண்டி. பா போடு தக்காளி வேற அளவு. ஸ்பீடோமீட்ரு ஒர்க் ஆகலை, ஆனால் நம்ம தான் சைட்லேயே ஸ்பீடோமீட்ரு வச்சுருக்கோமே, இதை வச்சே ஓட்டுவோம். ஆனால் ஹைவேக்கு போயிட்டுலாம் இதை வச்சுட்டு ஓட்ட மாட்டேன் கன்ஃபார்மாக, இல்லை இதை வச்சு ஓட்ட எனக்கு ரோடு தெரியாது முன்னாடி. ஸோ இப்படி கொஞ்சம் லைட்டாக கேமரா மேலே ஆப்பில் வச்சுப்போம், அப்படியே பொன் போல எப்படி இப்படி 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 பொன் போல. ஓகே ஏய் யார்ரா நீனு, யாருக்கிட்ட உன சாவடிப்பண்டா. ஓகே ஓ இப்போ நமக்கு ஹைவேக்கு ரூடு தெரியும், எர்ராட்டானே. ஓ ஃபர்ஸ்ட் பர்சன் மோடில் இருக்கதால நமக்கு கண்ட்ரோல், வண்டி திரும்புதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஓகே அப்படியே வண்டி திருப்பி 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 போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வண்டியை ஸ்பீடு செக் பண்ணிடுவோம். ஆனால் செக் பண்ணுறதுக்கு நம்ம பைக்கை சுற்றி ரிவ்யூலாம் எப்படி இருக்கு? ஏ ஒத்த கண்ணு வண்டி, ஐயோ பாதிக்கல அதுக்குள்ளே வண்டிக்கு அடிச்சிட்டிங்களாடா கண்ணை.
ஒன் சைடு கண்ணு தான் எரியுது, இன்னொரு சைடு கண்ணை காணும். ஏதோ நம்ம சிஜி வந்து டார்ச் லைட் அடித்த மாதிரி இருக்கு. ஸோ ஓ ஓ ஓ சாரி மேன், சாரி. எவனா நம்ம துரத்துவானே நேரம் இருங்க, எவனா வரானான்னு பார்ப்போம். ஒத்தனையும் காணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி சும்மாவே 100 110 போகுது. வழக்கம் போல் நம்ம ஏரியாவுக்கு வண்டியை விட்டுருவோம். ஸோ திருப்பியாச்சு வண்டியை, எல்லா வண்டியிலையும் பண்ணுறதா? அதுக்கு முன்னாடி ஜாய் இந்த வீலிங் தூக்கல, அது துக்கு 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 துக்கு. அம்மா எந்த அம்மே, ஓகே தூக்க ஆரம்பிக்கலாம். துக்கு 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 தூக்கடா சேகரு, தூக்கிரு. ரொம்ப முக்கிற தூக்கிடுவானா? யாரும் டக்குன்னு திரும்பிடாதீங்க, திரும்பிடாதீங்க. வண்டி டயர் பஞ்சரு. ஓ முக்கிறாராமா, அதாவது வண்டியை தூக்க முக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் போயிட்டு தூக்கு தூக்கு பிடிச்சி வச்சுக்க, பிடிச்சி வச்சுக்க, பிடிச்சி வச்சுக்க, பிடிச்சி வச்சுக்க. பொங்க விட்டுறாத, விட்டால் வண்டிக்கு போயிடும். ஸோ வீலிங் தூக்கிக்கிட்டே போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுதோ. ஆனால் இதில் வந்து பின்னாடி அந்த தீப்பூரி கிளம்ப மாட்டேங்குது பாய். ஆனால் இந்த பைக்கில் வந்து வீலிங் தூக்கு நல்லா இருக்கு. ஓ அங்கே மாறுங்க, நாயகன் மீண்டும் வரார், எட்டு திக்கும் பயந்தாரே அதீவோ பங் பங்க பங் பங்க பங்க. செம்மையாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு. ஸோ பைக்கில் ஸ்டண்டிங் வரலாம் முடிஞ்சு, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பிடுவோம். எல்லா ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு ஸ்பீட் டெஸ்ட் ஆரம்பம். எந்த கார்காரனும் குறுக்க வரக்கூடாது, முக்கிய மையமாக வரவே கூடாது. போ 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 79 80. நம்ம அந்த நார்மல் ரோட்டில் போகும்போதே 115 சொச்சம் வந்துச்சு. ஸோ எப்படி இங்கே ஒரு 120 தான் அடிச்சிடும் நம்புகிறேன். அது நம்ம ஓட்டுறத பொறுத்து தான் இருக்குது. ஐயோ இவன் வேற குறுக்க போகிறானே, திரும்பிடுறா. அப்பா திரும்பிட்டான். ஆனால் இவன் என் ஹைவேல மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வராங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக தெரில. ஸோ அடுத்து நம்ம என்ன பைக் போகணுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. போவோம், 112 தான் சொன்னோம்ல, 112 கிலோமீட்டர். எனக்கு இந்த வண்டிக்காரையும் கூட போகவே பயமாக இருக்குது. இவங்க வருவாங்களா மாட்டாங்களா, இடுப்பாங்களா மாட்டாங்களா, இடித்தா என்ன பண்ண, இப்படி ஒரு பயத்தில். இங்கே பாருங்க, இப்போ கூட நம்ம சொல்லி வாய மூடல, ஒருத்தன் குறுக்க வந்தான். இந்த மாதிரி தான் இவன் பின்னாடியே போக கொஞ்சம் பயமாகவே இருக்குப்பா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஆளாக தான் இருப்பார். ஓகே இவன் நான் சொன்ன மாதிரி வண்டி கரெக்டாக 120 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போக மாட்டேங்குது பாருங்க. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் 120ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம இந்த போட்டதுலேயே இதுதான் ஓஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், மீடியம் கேட்டகரி இதெல்லாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு ஏய் 120 போச்சு பார்ப்பேன், டாப் ஸ்பீட் 120 சேஞ்ச். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி தமிழாய். அவுட்ரோ கிடைக்காத காரணத்தால் நன்றி வணக்கத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன்.